உலகெங்கும் பறந்து வாழ்கின்ற ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது இனிய வணக்கம். நாம் நாளை ஒரு புதிய ஆண்டை வரவேற்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். தமிழர்களுடைய பண்பாட்டில் ஒரு ஆண்டினுடைய கடப்பை மிக மகிழ்ச்சியாக நிறைவு செய்து கொண்டு அடுத்த ஆண்டை வரவேற்பது மிகவும் ஒரு நீண்டகால நடைமுறையாக இருக்கின்றது. அந்த வகையிலே நாளை தை திங்களினுடைய தொடக்க நாளாக இருக்கின்றது. எனவே இந்த தை திங்களினுடைய தொடக்க நாள் ஒரு ஆண்டின் தொடக்க நாளாக நம் முன்னோர்களாலே கணிக்கப்பட்டு வந்ததினாலே அந்த தை திங்கள் நாம் வரவேற்கின்ற ஒரு முதல் மாதமாக பல ஆண்டுகளாக பல நடைமுறைகளினாலே ஒழுங்கு செய்யப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே தமிழர்களுடைய அடையாளத்தை, அவர்கள் ஒரு தனித்துவமான இனம் என்பதை மற்றவர்கள் விளங்கிக் கொள்ளுகின்ற வகையிலே அந்த தை திங்களினுடைய வரவேற்பு பல காலமாக நம்முடைய நிலவி வருகின்றது. அந்த வகையிலே இந்த தை திங்களை வரவேற்கின்ற அந்த நிகழ்ச்சிக்கு முதல் நாள், அதாவது நாளைக்கு தைப்பொங்கல் நாளன்று எல்லோரும் மகிழ்ச்சியாக எதிர்பார்த்திருக்கின்ற நாள் வருவதற்கு முதல் நாள் நம்முடைய முன்னோர்கள் எப்படி அந்த நாளை நிறைவு செய்தார்கள் என்பதை பற்றியும் நாம் இப்போது எண்ணி பார்க்க வேண்டி இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் இப்போது நவீன நாகரிகமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொறி பயப்பட்டு அந்த பொறி கையாட்சியின் மூலமாக எங்களுடைய முழு ஆற்றலையும் அதற்குள்ளே செலுத்தி கொண்டு எம்மை சூழ இருக்கின்ற நிலைகளை கூட அறியாத வண்ணம் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலம் அப்படியான காலமல்ல. அவர்களை சுற்றி இயற்கை எழிலாக இணைந்திருந்தது. அந்த இயற்கைக்கும் அப்பால் அவர்கள் வாழ்ந்த மண் அவர்களை சுமந்து கொண்டிருந்தது. சுமந்து கொண்டிருந்தது மட்டுமல்லாமல் அவர்கள் இந்த நிலத்திலே உடல் உள நலத்தோடு வாழ்வதற்குரிய எல்லா வளங்களையும் அது கொடுத்து கொண்டிருந்தது. அதனாலே இந்த நிலத்திலே வேளாண்மை செய்து தங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கழிக்க முடியும் என்கின்ற ஒரு பட்டறிவு பெற்றவர்களாக அவர்கள் விளங்கினார்கள். எனவே தான் வாழ்ந்த காலத்தில் தன்னுடைய மகிழ்ச்சி தனக்கு எப்படி கிடைத்தது என்பதை ஒவ்வொரு மனிதனும் எண்ணி பார்த்து தனக்கு பின்னே வருகின்ற தலைமுறைகளும் கூட இவ்வாறு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு காலத்தின் கடப்பை இயற்கையோடு இணைத்து ஒரு நடைமுறையாக்கி அதை மரபாக்கி அவர்கள் எங்களிடம் கையளித்திருக்கின்றார்கள். எனவே நாளை மலர்கின்ற இந்த தை பொங்கல் நாள் என்று சொல்லுகின்ற தை திங்களினுடைய முதல் நாளை எவ்வாறு வரவேற்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிற வேளையிலே கடந்த ஆண்டை நாம் எவ்வாறு நிறைவு செய்ய வேண்டும் என்பதையும் அவர்கள் சில நடைமுறைகள் மூலமாக எங்களுக்கு பயிற்சி விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே அதற்குரிய செயல்பாடுகளாக சில செயல்பாடுகளை அவர்கள் வரையறை செய்திருக்கிறார்கள். ஒரு ஆண்டு காலம் நாம் வாழ்ந்த வீடும் நமது சூழலும் எப்படியோ சில மாற்றங்களை சந்தித்திருக்கும். இயற்கை அழிவுகளோ அல்லது இயற்கையின் மாற்றங்களோ அல்லது பருவகாலங்களின் வேறுபாடுகளினாலோ நம்முடைய சூழல் வேறுபட்டிருக்கலாம். இன்னும் நாம் வாழுகின்ற வீடு கூட எங்களுடைய நடமாட்டத்தினாலே சற்று பழமை பெற்றிருக்கலாம். எனவே அந்த சூழலை மாற்றி ஒரு ஆண்டு கடந்து விட்டது. அந்த ஆண்டிலே நாங்கள் வாழ்ந்த இடத்தை நிறைவு செய்து கொண்டு அடுத்த ஆண்டுக்குள் நாம் நுழைய வேண்டும் என்ற எண்ணத்தை எடுத்துரைக்கும் முகமாக சில நடைமுறைகளை அவர்கள் ஏற்படுத்தி சென்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே ஒரு காலத்திற்காக காத்திருந்து அடுத்த ஆண்டு வரப்போகிறது என்று நினைத்திருந்து அதை நாங்கள் வரவேற்கும் போது கடந்த காலத்தையும் மகிழ்ச்சியோடு விடை கொடுக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். அவ்வாறு மகிழ்ச்சியோடு விடை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் தற்செயலாக கடந்த ஆண்டு எங்களுக்கு பல்வேறு துன்பங்களை தந்திருந்தால் எப்படி அதை மகிழ்ச்சியோடு விடை கொடுப்பது? எனவே மனித நிலையிலே நாம் அனுபவித்த துன்பங்களை எல்லாம் ஒருபுறம் ஒதுக்கிவிட்டு நாம் வாழுகின்ற இந்த மண்ணிலே நாங்கள் பெற்ற மகிழ்ச்சியை, அந்த மகிழ்ச்சியின் மூலமாக நாங்கள் இன்னும் இந்த மண்ணிலே வாழ்கின்ற அந்த நிலையை நினைத்து அந்த மண்ணை நாங்கள் மீண்டும் வளப்படுத்தி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு புதிய மிடுக்கோடு அடுத்த ஆண்டை வரவேற்க வேண்டும். அதற்காக கடந்த ஆண்டிலே நாம் கழித்துவிட்டு எமக்கு தேவையில்லை என்று புறம் தள்ளிவிட்ட பொருட்களையெல்லாம் ஒரு முறை சரிபார்த்து இவை உண்மையிலேயே அடுத்த ஆண்டுக்கு எமக்கு பயன்படாதா, இனிமேல் இவை எமக்கு பயன்பாட்டுக்கு உதவாதா என்பதையெல்லாம் கணித்து கொண்டு அவ்வாறு பயன்பட முடியாத பொருட்களையெல்லாம் ஒரு புறமாக ஒதுக்கி வைத்து விடுவார்கள். இன்னும் வீட்டுச் சூழலை
மிக துப்புரவாக அதாவது தூய்மை செய்ய வேண்டும் என்கிற நிலையில் இரண்டு வகையான தூய்மைகள் இருக்கின்றன. ஒன்று வீட்டினுடைய உள்புறத்தை தூய்மை செய்வது, இரண்டாவது வீட்டினுடைய வெளிப்புறத்தை தூய்மை செய்வது. அவ்வாறு வெளிப்புறத்தை தூய்மை செய்கின்ற போது இதுகால வரையிலும் நாம் நட்டு வைத்த மரங்கள் அல்லது எம்மோடு எமக்கு முன்னே தோன்றி வளர்ந்திருக்கிற மரங்கள் எல்லாம் சற்று சடைத்து வளர்ந்திருக்கும், அல்லது தங்களுடைய வளர்ச்சி குன்றிய நிலையில் இருந்திருக்கும், அல்லது ஏதோ ஒரு கால மாற்றத்தினாலே ஒரு நலக்குறைவடைந்ததாக இருக்கும். எனவே அவற்றையெல்லாம் சீர் செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் வீட்டிற்கு அரணாக அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த வேலிகள் அவற்றை செம்மைப்படுத்தினார்கள். அவற்றிலே அகற்ற வேண்டியவற்றை அகற்றி புதிதாக நட வேண்டியவற்றையெல்லாம் நட்டு முதலிலே வீட்டுச் சூழலுக்கு அரணாக இயற்கையாக இருந்த நிலையை செம்மைப்படுத்தினார். எனவே பழைய மரங்களை தரித்து அல்லது புதிய மரங்களினுடைய நீண்ட கிளைகளை வெட்டி எல்லாவற்றையும் சீர் செய்து அந்த சூழலை தூய்மைப்படுத்தினார். அதற்கு அப்பால் தான் வீட்டிற்குள்ளே நுழைந்து பார்த்தால் எத்தனையோ பழைய பொருட்கள் எங்களிடம் பயன்படுத்தப்படாமல் இருக்கின்றன. அதற்கும் அப்பால் பழைய துணிவகைகள், நாம் படுத்த பாய் தலகணை போன்றவையெல்லாம் ஓராண்டு காலமாக அழுக்கேறி கிடந்து நாள்தோறும் அது பயன்பட்டதினாலே இனி பயன்படாத முலைக்கு கிழிந்து போயிருந்த நிலையிலோ இருந்தன. எனவே அவற்றையெல்லாம் ஒரு புறமாக ஒதுக்கி வைத்து வெளியே கொண்டு வந்து ஏற்கனவே தூய்மை செய்த இந்த இயற்கை சூழலிலே கழித்துவிட்ட பொருட்களிலே ஒன்றாக்கி வீட்டின் பின்புறத்திலே ஒரு மூலையிலே ஆழமாக ஒரு கிடங்கு தோண்டி அந்த கிடங்குக்குள்ளே போட்டு அவற்றையெல்லாம் நெருப்பூட்டி தூய்மை செய்தார்கள். இது ஒரு புதுவிதமான தூய்மை தான். பழைய பொருட்களை நாம் வெளியே வீசி எறிந்து புறச்சூழலை தூய்மையற்றதாக ஆக்காமல் புறச்சூழல் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக தாங்கள் பயன்படுத்திய அத்தனை பொருட்களையும் தங்களுடைய வீட்டுச் சூழலுக்குள்ளேயே அவர்கள் அதாவது நெருப்பிலே இட்டு சாம்பராக்கி தூய்மைப்படுத்தினர். இன்று நாம் காணுகின்றோம் நம்முடைய வீட்டு வாசலிலே நிறைய குப்பை கூளங்கள் கிடக்கின்றன. நாம் போட்ட குப்பை கூளங்கள் மட்டுமல்ல, இங்கே குப்பை கூளங்கள் இருக்கிறது என்பதற்காக மற்றவர்களும் கொண்டு வந்து போட்ட குப்பை கூளங்களாக நிறைந்து கிடக்கின்றன. ஒரு ஆண்டு முழுவதும் அந்த இடத்திலே ஒரு குப்பை மேடாக இருந்தால் எப்படி இருக்கும்? நாள்தோறும் அந்த வழியில் நடந்து செல்கிறோம், இந்த வழியிலே குப்பை கிடக்கிறது என்ற எண்ணம் நமக்கு ஏற்படுவதில்லை. ஏனென்றால் அது குப்பை மேடு என்று பெயர் பெற்றுவிட்டது. எனவே குப்பை மேடுதானே, எல்லோரும் கொண்டு வந்து குப்பை போடலாம் என்ற எண்ணத்தினாலே அந்த மேடு வளர்ந்து மலையாக கூட வந்துவிட்டது. அதற்கும் அப்பால் மழை வெள்ளத்தினாலும் வெப்பத்தினாலும் அது சிதறி எல்லா இடமும் பரவி பல தொற்று நோய்களை கூட எங்களுக்கு கடந்த ஆண்டு தந்திருக்கலாம். ஆனால் அவற்றையெல்லாம் நாம் எண்ணி பார்ப்பதில்லை. ஆனால் இந்த ஆண்டு ஏதோ எங்களை எண்ணத் தூண்டுகிறது. நீண்ட காலமாக நாங்கள் பல தொற்று நோய்களினாலே துன்பப்பட்டு கொண்டிருந்தோம். அந்த துன்பலை நீங்கி இருக்கின்ற இந்த வேளையிலே தான் எங்களுக்கு ஒரு பட்டறிவு ஏற்பட்டது. நம்முடைய சூழலை நாம் துப்புரவு செய்து வைத்திருந்தால் இந்த நிலை எங்களுக்கு ஏற்படாது. எனவே இன்றைக்கு நாளை தைப்பொங்கல் நாளை வரவேற்கின்ற இன்றைய இந்த ஆண்டு கடப்பின் நிறைவு நாளிலே இந்த தூய்மை செய்கின்ற நம்முடைய முன்னோருடைய அந்த கையளிப்பு இன்றைக்கு எங்களுக்கு எவ்வளவு பயன்பாடாக இருக்கின்றது. அந்த வகையிலே வீட்டையும் வீட்டினுடைய புறச்சூழலையும் தூய்மை செய்து கொண்டிருக்கின்ற இந்த பணியிலே இதை யார் செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வி எழலாம். இந்த பணியை யார் செய்வது? வீட்டு பணியெல்லாம் பெண்கள் தானே செய்கிறார்கள். எனவே பெண்கள் தான் இந்த பணியை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எழுதாத சட்டம் கூட இப்போது நடைமுறைக்கு வந்துவிட்டது. சில குடும்பங்களிலே இணைந்து ஆணும் பெண்ணுமாக குழந்தை குட்டிகளாக குடும்பமாக செய்கிறார். ஆனால் பொதுவாக பார்த்தால் இந்த வீட்டை தூய்மை செய்வதோ அல்லது புறச்சூழலை தூய்மை செய்வதோ கூட இன்று மற்றவர்களுக்கு கையளிக்கப்பட்டு ஒரு வணிக நிலையிலே ஒரு தொழில் முறையிலே அது நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் அப்படி செய்யவில்லை. தான் வாழ்ந்த இடத்தை தன்னுடைய கைகளினாலே தூய்மைப்படுத்த வேண்டும் என்று எண்ணினார்கள். கூட்டாக குடும்பமாக வாழ்ந்த அந்த வீட்டை எல்லோருமாக இணைந்து செய்தால் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவரவருடைய வயதுக்கும் அவரவருடைய பருவநிலைக்கும் வளர்ச்சி நிலைக்கும் ஏற்ற வகையிலே அந்த பங்களிப்பை அவர் செய்து கொண்டு ஒரு நாள் முழுவதுமாக அந்த வீட்டை துப்புரவு செய்து அந்த பணியை அவர்கள் நிறைவு செய்தார்கள். அதனால் பொங்கலுக்கு முதல் நாள் என்று சொன்னால் அந்த நாள் மனிதன் தான் வாழுகின்ற வீட்டையும் சூழலையும் துப்புரவு செய்கின்ற ஒரு பொது நாளாக கணிக்கப்பட்டது. இந்த பொது நாளினுடைய பயன்பாடு இன்னும் ஒரு வளர்ச்சி நிலை கண்டது. மனிதன் பலர் சேர்ந்து பணி செய்கின்ற இடங்களிலோ அல்லது ஏதாவது ஒரு கலை பணி ஏதோ ஒரு கூட்டாக இணைந்து செய்கின்ற இடத்தையும் துப்புரவு செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டது. அது முன்னோர்களுடைய காலத்திலே திருக்கோயிலாக இருந்தது.
திருக்கோயில்தான் நம்முடைய முன்னோர்களுடைய காலத்திலே ஊரவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி இணைந்து வழிபாடு செய்கின்ற இடமாக மட்டுமல்லாமல் எந்த பணியையும் எல்லோரும் இணைந்து செய்ய வேண்டுமென்றால் அங்குதான் சென்றார்கள். அதனால் இந்த தைப்பொங்கல் முதல் நாள் அந்த திருக்கோவிலை தூய்மை செய்கின்ற பணியையும் தங்களுடைய கடமையாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். வீட்டை தூய்மை செய்வதற்கு அப்பால் ஊரவர்கள் எல்லோருமாக இணைந்து அந்த ஊரில் இருக்கின்ற திருக்கோயிலையும் சூழலையும் தூய்மை செய்து அடுத்த நாள் தைப்பொங்கல் முதல் நாளை வரவேற்பதற்கு எல்லா இடங்களையும் அவர்கள் அணியம் செய்தார்கள். அந்த வகையிலே முன்னோர்கள் கையளித்த இந்த முறைமையான இந்த செயல் பல்வேறு பெயர்களை பெற்ற செயல்பாடாக இருக்கின்றது. பழையன கழிதல், புதியன புகுதல், இது இலக்கண பரம்பரைக்குள்ளே சொல்லுகின்ற ஒரு விளக்கம். ஆனால் சாதாரண பொதுமக்களுடைய வாழ்க்கை நடைமுறையிலே எமக்கு வேண்டாத பொருட்கள் பழையன என்று சொன்னால் நாம் ஆண்டு அனுபவித்து இனி என்னால் இது பயன்படாது என்று ஒதுக்கி வைத்த பொருட்கள் அவற்றை மூலையிலே குவித்து குப்பையாக மாற்றாமல் உரியபடி அவற்றை அகற்றி அந்த இடத்தை தூய்மை செய்து கொண்டு அடுத்த ஆண்டு முழுவதும் என்னுடைய இந்த வீடும் சூழலும் இவ்வாறு தூய்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு நினைப்பு. இதுகால வரையில் இந்த கடந்த ஆண்டு நான் பல வேளைகளில் இந்த பணியை நான் செய்யாமல் இருக்கிறேன் என்பதை கூட அது நினைவூட்டும் உங்களுக்கு. ஏனென்றால் அது ஒவ்வொரு நாளும் செய்து வந்திருந்தால் இந்த ஆண்டின் நிறைவு நாளிலே செய்கின்ற போது பெரும் சுமையாக தெரியாது. அதனாலே தான் அந்த பணியை செய்கின்ற போது குடும்பத்தவர்கள் அனைவரும் பங்கு கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நடைமுறையை நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்தினர். அவரவர் இருக்கின்ற இடத்தை குறிப்பாக சொல்லப்போனால் இந்த அடுக்களை என்கின்ற அனைவருக்கும் உணவு ஆக்குகின்ற இடம், அந்த இடத்தை பெண் தான் தூய்மை செய்தார். அவள் நாள்தோறும் அங்கே தான் செய்கின்ற பணிகளை ஒழுங்காக செய்கின்ற போது அந்த பணி மீண்டும் தொடர்ச்சியாக செய்யப்பட வேண்டுமென்றால் அது தூய்மையான இடமாக இருந்தாலும் கூட ஒரு புது பொலிவை பெற வேண்டும். அதற்காக அடுப்பு அடுக்களை எல்லாவற்றையும் தூய்மை செய்கின்ற போது புதிய அடுப்புகளை அங்கே அமைக்கின்ற ஒரு முறைமை ஏற்பட்டது. அந்த அடுப்பிலே தாங்கி இருக்கின்ற அந்த மேடை புதிய செம்மண் கொண்டு மெழுகப்பட்டது. அந்த செம்மண்ணிற்கு மேலாக அங்கே கிருமி தொற்று ஏற்படாத வகையிலே சாணத்தினாலே மெழுகிடப்பட்டது. இன்னும் அதை அலங்கரிக்கும் வண்ணமாக மாவினாலே புள்ளிக்கோலம் இடப்பட்டது. இன்று அந்த மரபு முற்றாக மறைந்துவிட்டது. நாளை நான் என்னுடைய அடுக்களையிலே என்னுடைய உணவை ஆக்கம் செய்கின்ற போது ஒரு புதிய அடுப்பிலே நான் ஆக்கம் செய்கின்றேன். அது எனக்கு ஒரு புத்துணர்வை தருகின்றது. அது மட்டுமல்ல, புதிய மட்கலங்களை வாங்கி அங்கே அழகாக அடுக்கினார்கள். அடுக்களை என்பதன் பொருளே அதுதான். உணவு ஆக்குவதற்காக நாம் பயன்படுத்துகின்ற அத்தனை பொருட்களும் அடுக்காக அடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அலை என்றால் புற்று, அடுக்கு என்றால் அடுக்கு. எவ்வாறு புற்று அழகாக அடுக்காக இருக்கின்றதோ அதே போல ஒரு சமையல் நடக்கின்ற இடத்திலே அந்தந்த பொருட்கள் அந்தந்த இடத்திலே இருக்க வேண்டும் என்பதை அந்த அடுக்களையை மூன்று வேளைகளிலும் நிர்வாகம் செய்கின்ற பெண் பொறுப்பேற்று கொண்டாள். அதற்கும் அப்பால் மால் என்று சொல்லுகின்ற விருந்தினர்கள் வந்து போகின்ற விருந்தோம்பல் நடக்கின்ற அந்த பரந்த இடம், அந்த பரந்த இடத்தை சுப்பரவு செய்கின்ற பணியை ஆண்கள் ஏற்றுக்கொண்டார்கள். பெரிய பெரிய கூடம், அந்த கூடத்தை மெழுக்கிடுவதற்கோ அல்லது அதை நீரினாலே சுத்தம் செய்வதற்கோ பலர் வேண்டும். அதனாலே அவர்கள் அந்த பணியை எடுத்துக்கொண்டு இளையவர்களை மணித்து கொண்டு அந்த வேலையை செய்தார். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அதிலே சிதிலமடைந்து கிடந்த கூரைகளை கூட அவர்கள் சொப்பம் செய்தார்கள். எங்காவது ஏதாவது ஓடு பிரிந்து அல்லது ஒரு ஓலை கிழிந்திருந்தால் அதை செப்பனிட்டு ஒரு புது பொலிவு தந்தார்கள். அதற்கும் அப்பால் தோரணங்களை கட்டினார்கள். இந்த தோரணம் மாவிலே கட்டுகின்ற வழக்கம் அதிகாலையிலே செய்ய வேண்டியதை முதல் நாளே செய்யலாமோ என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் 4 மணிக்கு எழுந்து முற்றத்திலே பொங்க வேண்டுமாக இருந்தால் அந்த முதல் நாளே அதற்குரிய அணியங்களை செய்தார்கள். பழைய தோரணங்களை அகற்றிவிட்டு அந்த தோரணங்கள் கட்டுகின்ற அந்த கயிறுகளையெல்லாம் ஒழுங்காக புதிதாக கட்டினார்கள். இன்றைக்கு நாங்கள் புதிய திரைச்சீலைகளை போட்டு எங்களுக்கு ஒரு கவினை செய்து கொண்டிருக்கின்றோம். அன்றைக்கு அப்படியில்லை, கதவு திறந்து கிடக்கும், ஆனால் நிலையிலே தோரணம் அழகாக அசைந்து கொண்டிருக்கும். அந்த மாவிலை தோரணம் வீட்டுக்கு வருகின்ற விருந்தாளிகளுடைய தொற்றி கொண்டிருக்கின்ற கிருமிகளை உடனாக தன்னோடு அப்பிக்கொள்ளும். அதனாலே நோய் தொற்று வீட்டிற்குள்ளே போவதற்கு எந்த விதமான சாத்தியமும் இல்லை. இது முன்னோர்கள் எப்படி இதை கற்றுக்கொண்டார்கள் என்றால் தங்களுடைய பட்டறிவின் மூலமாக. மாவிலையும் வேப்பிலையும் தோரணத்திலே இணைவதன் காரணமே அதுதான். பலர் கூடுகின்ற இடத்திலே பல்வேறு கிருமி தொற்றுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் வாய் மூடி அதை கட்டி கொண்டு முகக்கவசங்கள் அணிந்து கொண்டு
எங்கோ ஒரு உரநாட்டிலிருந்து வந்தவர்கள் அல்லது பிற கோலத்திலிருந்து வந்தவர்கள் போக நடமாடிக்கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு அந்த சிக்கல் அவர்களுக்கு இருக்கவில்லை. ஏனென்றால் இயற்கை நிலையில் அவர்கள் அதற்கு ஒரு பாதுகாப்பை கண்டு அதை பேணிக் கொண்டிருந்தார்கள். அந்த வகையிலே அடுத்த நாள் பொங்கல் செய்ய வேண்டியதுக்குரிய பொருட்களை கொள்வனவு செய்கின்ற அந்த பணியையும் அவர்கள் முதல் நாளே நிறைவேற்றினார்கள். பொங்கலுக்கு தேவையான முக்கனிகள் வீட்டிலே இருந்தால் அது பற்றி அவர்களுக்கு சிக்கல் இல்லை. இல்லாதவர்களுக்கு எடுத்து சென்று கொடுத்தார்கள், பண்டமாற்றி செய்து கொண்டார்கள். என்னுடைய வாழை குலையை பக்கத்து வீட்டிலே இருக்கின்றவர்களுக்கு கொடுத்து அவர்களிடமிருந்து பலக்கனியை பெற்றுக்கொண்டார்கள். இன்னும் கரும்பு, மஞ்சள், இஞ்சி என்று எல்லாவற்றையும் அவரவர் இல்லாதவர்களுக்கு கொடுத்து ஒரு முறையான பங்கீட்டை செய்து தை திங்களின் முதல் நாளை புதுப்பொங்கல் செய்து வரவேற்கின்ற போது எல்லோரும் மகிழ்ச்சியாக என்னிடம் எல்லாம் இருக்கிறது என்ற நினைவோடு மனக்குறையின்றி அந்த ஆண்டை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்று நமது முன்னோர்கள் நம்பினார்கள். அந்த நம்பிக்கை பொய்த்து போகவில்லை. இன்றைக்கும் கூட அது தொடர்ச்சியாக இருக்கின்றது. இருந்தாலும் அதற்குரிய நடைமுறைகள் மாற்றமுற்றுவிட்டன. இந்த பொங்கல் செய்கின்ற பானை, அகப்பை, அடுப்பு போன்ற பொருட்கள் முற்றிலும் மாற்றமடைந்து விட்டன. முதல் நாள் வாங்கி வந்த பானைக்கு அந்த பானைக்கு மேலே புள்ளிகளாலே சில வரைவுகளை அவர்கள் செய்வார்கள். அந்த வரைவிலே மிக முக்கியமாக அமைவது சந்திரனும் சூரியனும். இந்த இரு சுடர்கள் தான் நான் வாழுகின்ற அத்தனை காலத்திற்கும் எனக்கு காலத்தின் கணக்கை காட்டி நிற்கின்ற கடிகாரங்கள். கடிகாரம் இல்லாத வேளையிலே இந்த இயற்கையினுடைய இரு சுடர்களை கொண்டு நம்முடைய முன்னோர்கள் காலத்தை கணித்து அறிந்து கொண்டார்கள். இந்த பொங்கல் நாளை கூட அதிலிருந்து தான் அவர்கள் கணித்து கொண்டார்கள். இன்றைக்கு புதிய சோதிட கணிப்பின்படி அந்த நாளை கணிக்கின்ற வழக்கம் வந்து விட்டது. ஆனால் அன்றைக்கு அப்படி இல்லை. இந்த இரு சுடர்களினுடைய தோற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு அந்த நாளை அவர்கள் கணித்து கொண்டார்கள். அதனாலே அதை நினைவூட்டுவதற்காக அடுத்த தலைமுறை இந்த பொங்கல் பானையை அடுப்பிலே வைக்கின்ற போது ஒரு கேள்வி கேட்கலாம், எதற்காக சூரியனும் சந்திரனும் இங்கே வரைந்திருக்கிறார்கள்? இந்த செம்பானையிலே சுண்ணாம்பு கொண்டு வெள்ளை நிறத்திலே அந்த சூரிய சந்திரர்களை அவர்கள் ஆக்குகின்ற போது நினைவூட்டுகிறார்கள். மறந்துவிடக்கூடாது. உங்களுடைய இந்த பொங்கலுக்கு தேவையான விளை பொருளை தருவதற்கு இவர்கள் இருவரும் உதவியிருக்கிறார்கள். காலத்தை உங்களுடைய கருத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். நாளின் கடப்பை உணர்த்தியிருக்கிறார்கள். திங்களின் கடப்பை நிறைவு செய்திருக்கிறார்கள். அதனாலே இந்த இரண்டையும் மறக்காமல் அவர்கள் வரைந்து விடுவார்கள். அதற்கும் அப்பால் ஒரு கால்நடையை அவர்கள் அநேகமாக மாடு அல்லது ஆடு, இந்த ஏன் இதை செய்கிறார்கள் என்று கேட்டால், இந்த கால்நடைகள் உங்களுடைய விளை பொருளான இந்த நெல்லை பெறுவதற்கு தங்களான முயற்சி அவர்கள் தந்திருக்கிறார்கள் உங்களுக்கு. எனவே அவர்களும் நினைவூட்டப்பட வேண்டியவர்கள், மறக்கப்பட வேண்டியவர்கள். அவர்களுக்கும் அப்பால் பறவைகளை அவர்கள் அதிலே வரைந்து விடுவார்கள். காகன், கிளி, குயில் போன்ற பறவைகள் அங்கே நிறமூட்டப்படாவிட்டாலும் அது பறவையின் உருவமாக கோட்டு சித்திரமாக அமைந்திருக்கும். பறவைகள் தான் விதைகளை எங்களுக்கு கொண்டு வந்து வீட்டு வாசலிலே போட்டு செல்கிறார்கள். அந்த விதைகள் தான் தானாக எழுந்து முளைத்து மா, பலா என்று கனிகளை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றன. எனவே இந்த பறவைகளினுடைய இந்த பணி நினைவூட்டப்பட வேண்டியது. இன்றைக்கு பொங்கல் பானையிலே ஏதோ தேவையில்லாத கோலங்கள் எல்லாம் வரையப்படுகின்றன. அதற்கு பொருளும் தெரியவில்லை. வரைபடமாக கீறுகிறார்கள். சில வேளைகளில் கரும்பு என்று எல்லாவற்றையும் கீறி அந்த பொங்கல் பானைக்கு அது என்ன என்று சொல்ல முடியாதைக்கு மாற்றமடைந்து வரும். ஆனால் முன்னோர்கள் எல்லாவற்றையும் கருத்திலே கொண்டு நினைவூட்டப்பட வேண்டிய விஷயங்களை நினைவூட்டுவதற்காக இன்னும் முறைமையாக கையளிக்கப்படுவதற்காக அதை செய்தார்கள். அந்த வகையிலே தேவையான கரும்பு, மாவிலை போன்ற பொருட்களையும் அணியம் செய்து அடுத்த நாள் காலையிலே அந்த பொங்கல் முறையாக சீராக நடப்பதற்கு ஏற்ற ஒழுங்குகளை செய்து வைத்தார். இதற்கும் அப்பால் ஒரு நடைமுறை இருந்தது. அது இன்றைக்கு அற்றுப்போய்விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். எங்களுடைய வேளாண்மை என்கின்ற இந்த விளை நெல்லை பெறுவதற்கு எங்களுக்கு துணை நின்றவர்கள் பலர் இருக்கிறார்கள். உழுவதற்கு கலப்பை செய்து தந்த தச்சன், அந்த பள்ளத்திலே என்னோடு இருந்து சேற்று நிலத்திலே போராடிய அந்த பள்ள நிலத்திலே வேலை செய்தவர்கள், நாற்று நட்டவர்கள், நெல்லை தூற்றியவர்கள், இன்னும் அதை குற்றுவதற்கு எனக்கு உதவியவர்கள், அதற்கும் அப்பால் இவற்றையெல்லாம் நான் சேகரித்து வைப்பதற்கு அதற்குரிய கலங்களை எங்களுக்கு ஆக்கி தந்தவர்கள், எல்லாவற்றிற்கும் அப்பால் இது சோறாக்குவதற்காக எனக்கு சோற்று குளிசைகளை ஆக்கி தந்தவர்கள், இன்னும் சொல்ல போனால்
என்னுடைய இந்த பொங்கலை நான் நிறைவாக செய்வதற்கு, காடு திருத்தி அதை களனியாக்குவதற்கு எனக்கு கத்தி கோடரி போன்ற அந்த ஆயுதங்களை செய்து தந்தவர்கள். அவர்களுக்கும் அப்பால் இதற்கு துணையாக இருக்கக்கூடிய பெரு நறுமண பொருட்களை எங்களுக்காக உருவாக்கி தந்தவர்கள் என்று எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். 18 தொழிலாளர்கள் இந்த விளை நிலத்திலே வேளாண்மை செய்தவர்களோடு மிக ஒற்றுமையாக இணைந்து வாழ்ந்திருந்தார்கள். ஆனால் அது காலகதியில் சாதி என்கின்ற பெயரிடப்பட்டு பிரிவினை செய்யப்பட்டு விட்டது. உண்மையிலே நம்முடைய முன்னோர்கள் அத்தகைய பிரிவினையை கருத்திலே கொண்டிருக்கவில்லை. விளைநிலத்தை பண்படுத்துவதற்கு எல்லோரும் இணைந்து செய்த ஒரு பணியாக அதை கருதினார்கள். அதனாலே பொங்கலுக்கு முதல் நாள் அன்று அவ்வாறு உறுதுணையாக நின்ற அத்தனை வினைத்திறன் ஆளிகளுக்கும் உரிய நெல்லை படியளந்து கொடுத்தார்கள். இந்த படியளக்கிறது என்பதை இன்றைக்கு மறந்து போய்விட்டது. அவரவர் பங்களிப்புக்கு ஏற்ற வகையிலே, அவர்களும் மகிழ்ச்சியாக இந்த பொங்கலை கொண்டாடுவதற்கு ஏற்ற வகையிலே விளை நெல்லை அளந்து கொடுத்தார்கள். இந்த அளந்து கொடுக்கின்ற பொறுப்பு அந்த வீட்டிலேயே பூப்படைந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. பூப்படைந்திருக்கின்ற முதல் பெண்ணுக்கு அவளுடைய தாய் கொடுத்த அந்த பூப்பு நீராட்டு விழாவிலே கொடுத்த அந்த நிறை நெல் நாளியினுடைய அந்த பயன்படுத்தப்பட்டு அந்த பெண் அவளுக்கு எதிர்காலத்திலே அவள் செய்ய வேண்டிய பணி ஞாபகமூட்டப்பட்டது. எனவே அவள் தன்னுடைய கையினாலே அந்த இளம் பெண் அவர்களுக்கு அந்த படி அளக்கின்ற போது அவளுக்கு ஒரு மகிழ்ச்சி. என்னுடைய கரங்களினாலே நான் இவர்களுக்கு படி அளக்கிறேன். வாங்குகிறவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. சென்ற காலத்திலே இவளுடைய தாய் எனக்கு படியளந்தால் இன்றைக்கு அவளுடைய தலைமுறை எனக்கு படியளந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஒன்றாக கூடி இந்த இயற்கையினுடைய கொடையிலே இணைந்திருக்கிறோம் என்கின்ற ஒரு பெருமகிழ்ச்சி. அதான் பொங்கல். அது உள்ளம் பொங்குகின்ற நேரம். என்னுடைய குழந்தை இன்று பெரியவளாகி படியளக்கிற அளவுக்கு அவள் ஆற்றல் பெற்றுவிட்டாள். என்னுடைய தாய் என்ன நினைக்கிறாள்? என்னுடைய பேர குழந்தை என்னுடைய மகள் போல வளர்ந்து விட்டாள். குழந்தையின் தாய் என்ன நினைக்கிறாள்? நாங்கள் மூவரும் இணைந்து செய்கின்ற இந்த பொங்கல் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே மூன்று தலைமுறைகள் ஒன்றாக கூடி இந்த பொங்கல் நாளை வரவேற்பதற்காக முதல் நாள் செய்கின்ற அத்தனை நடைமுறைகளும் ஒரு மகிழ்ச்சிக்கான வாழ்க்கைக்கு எங்களை இட்டு செல்லுகின்ற அல்லது ஆற்றுப்படுத்துகின்ற நடைமுறைகளாகத்தான் இருந்திருக்கின்றன. அந்த வகையிலே பொங்கலுக்கு முதல் நாள் என்று சொன்னால் அன்று குடும்பத்தவர் அத்தனை பேரும் வீட்டிலிருந்து ஒன்றாக கூடி அடுத்த நாள் பொங்கலை வரவேற்கின்ற முகமாக செய்ய வேண்டிய பணிகள் எல்லாவற்றையும் திட்டமிட்டு செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக புத்தாடை வேண்டுமல்லவா? எனவே புத்தாடை வாங்குகின்ற பொறுப்பு அந்த வீட்டு தலைவனிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. கடை கன்னிகளுக்கு சென்று தேவையான ஏனிய பொருட்களையும் இந்த புத்தாடைகளையும் வாங்கி வந்து அவரவர் வயதிற்கும் பருவத்திற்கும் ஏற்ற பண்பாட்டு ஆடைகளை அவர் வாங்கி வருவார். இங்கே ஒரு குறிப்பு சொல்லலாம் போல் எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் ஆணுக்கு பண்டை காலத்தில் தமிழர் பண்பாட்டு ஆடைகள் பற்றிய விளக்கம் தெளிவாக இருந்தது. யார் யார் எப்போது என்ன ஆடை அணிய வேண்டும் இது பெண் சொல்லிக் கொடுக்கவில்லை. ஆனால் தாய் இள வயதிலிருந்தே கற்றுக் கொடுத்திருந்தாள். அவன் சிறியவனாக இருந்தபோது அணிந்த ஆடையும் பருவமடைந்த பின்னர் அணிந்த ஆடையும் இப்போது அவன் இல்லறத்திலே இருக்கின்ற போது அணிந்த ஆடையும் அவனுக்கு அதை சொல்லிக் கொடுத்தது. எனவே பொங்கல் நாளன்று அணிய வேண்டிய அத்தனை ஆடைகளையும் அவரவருடைய வயதுநிலைக்கும் பருவநிலைக்கும் பண்பாட்டுநிலைக்கும் ஏற்ற வகையிலே அவர் வாங்கி வருவார். அது பொங்கல் தினத்தன்று காலையிலே கையளிக்கப்படும். எனவே இந்த வணிக நிலையிலே இந்த பொருட்களை எல்லாம் விற்கின்ற அத்தனை பேரும் இதனோடு இணைந்து கொண்டார்கள். இந்த நடைமுறை என்னுடைய சிறு பராயத்திலே நான் கண்டிருக்கிறேன். பொங்கல் நாளுக்கு முதல் நாள் இந்த துணிகளை விற்கின்றவர் வீட்டிற்கு வருவார். அவர் வீட்டிற்கு வந்து அந்த துணிகளை எல்லாம் பரப்பி வைத்திருக்க வீட்டில் இருக்கின்ற அத்தனை பேரும் அவரவருக்கு விருப்பமான ஆடைகளை தெரிவு செய்வார்கள். இங்கே ஒரு கேள்வி உங்களுக்கு தோன்றலாம், அப்படி தத்தை ஆடைகளையா கொண்டு வந்தார்கள்? இல்லை இல்லை, தத்தை ஆடைகள் கொண்டு வரவே இல்லை. சிற்றாடைகளும் ஆண்களுக்குரிய வேட்டி சால்களும் தான் அப்போது கொண்டு வரப்பட்டன. அந்த வகையிலே குழந்தைகளுக்குரிய சிற்றாடைகள் ஆண்களுக்குரிய பெரிய ஆடைகள் என்று வகைப்படுத்தப்பட்டு இந்த துணிகளெல்லாம் அளவு பார்த்து அறுவைகளாக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டன. பின்னர் இந்த மேலே போடுகின்ற மேற்சட்டை அல்லது ஆண்கள் போடுகின்ற மேற்சட்டை என்கின்ற அந்த நாகரிகம் முளைத்த பின்னர் தான் சிக்கல் ஏற்பட்டது. ஒரு நாலு முளை வேட்டியும் ஒரு சால்வையும் இருந்தால் போதும் ஆண் மிகவும் அழகாக இருப்பான். இன்னும் கொஞ்சமாக தன்னுடைய பண்பாட்டிலே வெளிப்படுத்த வேண்டுமாக இருந்தால் 8 முளை வேட்டி அணிய வேண்டும், 4 முளை சால்வை அணிய வேண்டும், இன்னும் அதை விசிறி மடிப்பாக அணிய வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு விதமான கவின்முறைகள் தோன்றிவிட்டன. இருந்தாலும் பொங்கல் அன்று அவன் 4 முளை வேட்டி அணிந்து அந்த
தன்னுடைய சால்வை இடுப்பிலே கட்டி கொண்டு நிற்கின்ற போது இருக்கின்ற அழகு ஒரு தனித்துவமான அழகு. அதே மாதிரி அந்த பெரியவருடைய பேர குழந்தையும் அதே கோலத்தில் இருப்பார், அந்த பெரியவருடைய மகனும் அதே கோலத்தில் இருப்பார். அதே போலத்தான் பெண்ணும் அந்த முதுமகள் அந்த தன்னுடைய 9 முள புடவையை சுற்றி கட்டியிருப்பாள். அவளுடைய 40 மகளும் அதே மாதிரி அணிந்திருப்பாள். அவளுடைய இளமகள் அந்த ஆடையை முட்கொய்யகம் வைத்து அணிந்திருப்பாள். அவளுடைய தங்கச்சி சிற்றாடை உடுத்தி தாவணி போட்டிருப்பாள். இந்த வளர்ச்சி போக்கு நிலை ஆடையினாலே மதிக்கப்பட்ட காலம் இன்றைக்கு போய்விட்டது. அதனாலே தான் பொங்கலுக்கு முதல் நாள் என்ன செய்ய வேண்டும் என்பதும் எங்களுக்கு மறந்துவிட்டது. அந்த வகையிலே தைப்பொங்கலுக்கு முதல் நாள் குடும்பமாக பணி செய்கின்ற ஒரு புறம், இன்னொரு புறம் பொதுமக்கள் நிலையிலிருந்து பணி செய்கின்றது. இந்த பொதுமக்கள் கூடுகின்ற அத்தனை இடங்களிலும், குறிப்பாக சொல்லப்போனால் திருக்கோயில்களிலே இருக்கின்ற அத்தனை விளக்குகளையும் அழகாக துலக்கி எடுப்பார்கள். புளி போட்டு செம்மையாக துலக்கி பளிச்சென்று எல்லாம் மின்னக்கூடிய வகையிலே திரியிட்டு வைப்பார். என்ன கோயிலுக்கு போனால் ஒரு பக்கத்திலே ஒருவர் விளக்கு எல்லாம் துலக்கி கொண்டிருப்பார், இன்னொரு அழகாக திரிகளை நறுக்கி கொண்டிருப்பார், இன்னொரு அதுக்குரிய எண்ணெய்களை எல்லாம் அளவாக எடுத்து வைத்து கொண்டிருப்பார். இன்னும் எது எது எங்கெங்கே வைக்கப்பட வேண்டுமோ அவற்றையெல்லாம் அங்கே வைப்பார். இன்னும் ஒரு நடைமுறை அங்கே இருக்கின்றது. வீட்டிலே பொங்க வசதி இல்லாதவர்கள், வாய்ப்பெற்றவர்கள் கோவிலுக்கு வந்து பொங்குவதற்காக அங்கே சில பொங்கல் பானைகளை வாங்கி வைத்திருப்பார்கள். எனவே கோயிலிலே பல பொங்கல்கள் நடக்கும். வீட்டிலே பொங்க முடியாதவர்கள் அங்கே கோவிலுக்கு வந்து பொங்குகின்ற போது பலர் கூடி பல அடுப்புகளிலே பொங்குகின்ற ஒரு கண்கொள்ளாத காட்சி. எத்தனை பானைகளில் பொங்கலாம் என்று வரையறை கிடையாது. அத்தனை பானைகளில் அவர்கள் பொங்கி அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காக முதல் நாள் அந்த பொருட்களும் அங்கே சேகரிக்கப்படும். எனவே பொங்கல் முதல் நாள் என்பது தைப்பொங்கல் நாளை நாம் சந்திக்கின்ற நாள், நமக்கு ஒரு மகிழ்ச்சி தருகின்ற நாள் என்ற நிலைக்கும் அப்பால் இந்த ஆண்டை நாங்கள் மகிழ்ச்சியாக விடை கொடுத்து அனுப்புவோம். அதற்காக நாங்கள் இந்த ஆண்டு முழுவதும் நடத்திய அந்த துன்பமான எண்ணங்களையெல்லாம் கைவிட்டு ஒரு மகிழ்ச்சியானலேயே நாங்கள் நாளைக்கு உறுதியாக அடைவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த பணியை செய்கின்ற ஒரு குடும்பத்தையும் ஒரு பொது மக்கள் கூட்டத்தையும் திருக்கோவிலே காணுகின்ற ஒரு மரபுதான் தமிழர்களுடைய தை திங்கள் மரபாக பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அது கனடா நாட்டிலே உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. தை திங்கள் மரபு திங்கள் என்று கனடா அரசாங்கம் பிரகடனம் செய்ததினாலே தை திங்கள் முழுவதும் அந்த தை திங்களை கொண்டாடி மகிழ்கிறார்கள். எனவே நம் முன்னோர்கள் வகுத்த அந்த முறைமை இன்று நாடு கடந்து உலகம் முழுவதும் பரவலாக்கம் பெற்றிருப்பது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன்.